வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அவர்களுக்கு விளக்கம் அளிக்க மத்திய அரசு தயார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நான்கு நாள் பயணமாக போர்ச்சுகல் அதிபர் மார்சிலோ ரெபெலோ டி சோசா புதுடெல்லி வந்தடைந்தார். இன்று குடியரசுத் தலைவர் பிரதமருடன் சந்திப்பு. தமிழக அரசும் 2020-21 நிதியாண்டிற்கான பட்ஜெட் சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்கிறார். ஈரான் மீது போர் தொடுக்க அதிபருக்கான அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் மசோதா அமெரிக்க செனட் சபையில் நிறைவேறியது. சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் 2019 ஆண்டுக்கான சிறந்த வீரராக இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் மன்பிரீத் சிங் தேர்வு. விரிவான செய்திகள். குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அவர்களுக்கு விளக்கம் அளிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் தனியார் தொலைக்காட்சி உச்சிமாநாட்டில் நேற்று பேசிய அவர், குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து தில்லி ஷாஹின்பாக் பகுதியில் போராட்டம் நடத்தி வரும் பெண்கள் உட்பட இச்சட்டம் தொடர்பாக ஐயப்பாடுகள் உள்ள எவர் ஒருவரையும் சந்திக்க தாமும் தமது அலுவலகமும் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அடுத்த 3 நாட்களுக்குள் இதுகுறித்த விவரங்களை அறிய தம்மை சந்திக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கான கணக்கெடுப்பு நடைபெறும்போது மக்களிடம் எந்தவொரு ஆவணமும் கேட்கப்படாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். கணக்கெடுப்பு நடத்தும் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு வாய்மொழியாக தகவல்களை அளித்தால் போதுமானது என்றும், ஆனால் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி மக்களிடம் தவறான பிரச்சாரத்தை ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஷாஹின்பாக் போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்த அமித்ஷா, ஜனநாயக நாட்டில் அமைதியாக எவரும் போராட்டம் நடத்த உரிமை உண்டு என்றும் அவர்களது உரிமையை தாம் மதிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஷாஹின்பாக் போராட்டக்காரர்களுடன் பாப்புலர் ஃபிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பிற்கு உள்ள தொடர்பு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் விசாரணை நடத்தி வருவதாக கூறினார். தில்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாகவும், தேர்தல் பிரச்சாரத்தின்போது தமது கட்சியின் தலைவர்கள் சிலர் சர்ச்சைக்குரிய முறையில் பேசிய கருத்துக்கள் கட்சியின் கருத்துக்கள் அல்ல என்றும் அமித்ஷா கூறினார். தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 8 தொகுதிகளில் தோற்றது குறித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தில்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். தேர்தலில் மாபெரும் வெற்றியை ஆம் ஆத்மி பெற்ற போதிலும் 8 தொகுதிகளில் மட்டும் தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தும் அதனை தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கெஜ்ரிவால் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 8 தொகுதிகளில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் தோல்விக்கான காரணங்களை அறிக்கையாக தாக்கல் செய்தனர். இந்த தொகுதிகளில் பொதுமக்களுடன் நெருக்கமான தொடர்பை வைத்துக் கொண்டு அவர்களது பிரச்சினைகளை போக்க பாடுபட வேண்டும் என்று கட்சியினருக்கு கெஜ்ரிவால் வலியுறுத்தியதாக செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. இந்தியா வந்துள்ள கனடா நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் தில்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இந்தியா கனடா உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். கனடா நாடாளுமன்ற சபாநாயகர் ஜார்ஜ் ஃபியூரியோ தலைமையிலான இக்குழுவினர் வருங்காலத்தில் இந்தியா கனடா இடையிலான உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவது குறித்தும் மேம்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். பரஸ்பர நலன்கள் மற்றும் இருதரப்பும் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தும் விவாதித்தனர். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை சந்தித்த கனடா சபாநாயகர் திறன் மேம்பாடு, டிஜிட்டல் பொருளாதாரம், அடிப்படை கட்டமைப்பு, எரிசக்தி, சுகாதாரம், வேளாண்மை, பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள கனடா நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்கை சந்தித்து பேசினர். வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் யோகா, ஆயுர்வேதா குறித்த படிப்புகளை படிக்க இந்தியா சிறந்த கல்வி நிறுவனங்களை கொண்ட நாடாக திகழ்கிறது என்று அமைச்சரிடம் அந்த பிரதிநிதிகள் தெரிவித்தனர். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை குறித்து கனடா குழுவினருக்கு அமைச்சர் விளக்கினார். இந்தியாவில் கல்வியை பரவலாக்குவது குறித்தும் அனைவரையும் உள்ளடக்கிய தரமான உயர்கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டு புதிய கல்விக் கொள்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடம் அமைச்சர் கூறினார். கல்வித்துறையில் இந்தியா கனடா உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் கனடா பிரதிநிதிகளுடன் அமைச்சர் நிஷாங் விவாதித்தார்.
சர்வதேச தரத்தில் உயர்கல்வியை மாற்றியமைப்பது, கல்வி நிறுவனங்களிடையே கூட்டாக ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் தொடர்பாக பல்வேறு நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்தும் அவர் விளக்கினார். சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். தில்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிந்தவுடன் சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதாக சில ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு மறுப்பு தெரிவித்த அமைச்சர், விலை உயர்வு வழக்கமான ஒன்றுதான் என்றும் இதற்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை பொறுத்து இந்தியாவில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை மாற்றியமைக்கப்பட்டு வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே சமையல் எரிவாயு விலை மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதற்காக விலையை தீர்மானிக்கும் இடத்தில் அரசு இல்லை என்றும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களை முடிவு செய்ய அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயில் விலை குறைந்தபோது பெட்ரோல், டீசல் விலை கடந்த 20 நாட்களில் லிட்டருக்கு 5 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். போர்ச்சுகல் அதிபர் மார்சலோ ரெபெலோ டி சௌசா 4 நாள் பயணமாக நேற்று புதுதில்லி வந்தடைந்தார். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் மன்சுக் மாண்டோவியா அவரை வரவேற்றார். போர்ச்சுகல் அதிபருடன் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அகஸ்டோ சாண்டஸ் சில்வா, சர்வதேச விவகாரங்களுக்கான அமைச்சர் பேராசிரியர் யூரிகோ ஃபிரில்ஹாண்டோ டயாஸ், பாதுகாப்பு அமைச்சர் ஜோர்ஜ் செகுரோ சாஞ்சஸ் ஆகியோரும் இந்தியா வந்துள்ளனர். போர்ச்சுகல் அதிபர் மார்சலோ இந்தியாவுக்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும். கடைசியாக 2007 அந்நாட்டின் அதிபர் இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார். இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் போர்ச்சுகல் அதிபருக்கு சம்பிரதாயபூர்வ வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மூத்த மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். தில்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் நடைபெறவுள்ள இந்தியா போர்ச்சுகல் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் போர்ச்சுகல் அதிபரும் பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்து பேசவுள்ளனர். போர்ச்சுகல் அதிபரை வரவேற்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று விருந்தளித்து கௌரவிக்க உள்ளார். இன்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு போர்ச்சுகல் அதிபரை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசவிருக்கிறார். தில்லி பயணத்தை முடித்துக் கொண்டு போர்ச்சுகல் அதிபர் நாளை மறுநாள் மகாராஷ்டிரா, கோவா ஆகிய மாநிலங்களுக்கு செல்லவுள்ளார். முன்னதாக இன்று காலை தில்லி ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தவுள்ளார். பாதுகாப்புத்துறை, உள்நாட்டு பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு தனியாக நிதி ஒதுக்குவது குறித்து ஆராய குழு ஒன்றை 15வது நிதி ஆணையம் அமைத்துள்ளது. தனியாக நிதியை உருவாக்க அதை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து இந்த குழு ஆராய்ந்து அரசுக்கு அறிக்கை அளிக்கும். 15வது நிதி ஆணைய தலைவர் என் கே சிங் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்று நிதி ஆணைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த குழுவில் நிதி ஆணைய உறுப்பினர் ஏ என் ஜா, உள்துறை, பாதுகாப்பு, செலவினம் ஆகிய துறைகளின் செயலாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்புவதாக இந்தியாவுக்கான மெக்சிகோ நாட்டின் தூதர் ஃபெட்ரிகோ சலாஸ் லுப்டே தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பின்னர் அங்குள்ள நிலைமை குறித்து சர்வதேச நாடுகளுக்கு தெரியப்படுத்த கடந்த மாதம் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளை அந்த பகுதிக்கு மத்திய அரசு அழைத்து சென்றது. 2வது முறையாக ஐரோப்பிய யூனியன் மற்றும் வளைகுடா நாடுகளின் தூதர்கள் அடங்கிய குழுவினர் நேற்று அம்மாநிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அவர்கள் அம்மாநில துணைநிலை ஆளுநர் ஜி சி முர்மு, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் தலைமைச் செயலாளர் ஆகியோரை சந்தித்து பேசினர். இந்த பயணம் குறித்த கருத்து தெரிவித்துள்ள மெக்சிகோ தூதர் காஷ்மீரில் என்ன நடக்கிறது என்பது குறித்த முழு விவரங்களும் தங்களுக்கு கிடைத்ததாக கூறினார். அங்கு இயல்பு நிலை திரும்பி வருவதாகவும் மக்கள் எந்தவொரு பிரச்சினையையும் எதிர்கொள்ளவில்லை என்றும் நிலைமை மேம்பட வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புவதாகவும் கூறினார். காஷ்மீர் வர்த்தகர்கள், வணிகத்தில் ஈடுபட்டுள்ள பெண் தொழில் முனைவோர் ஆகியோரையும் இந்த குழுவினர் சந்தித்து வர்த்தகம் மற்றும் சுற்றுலா வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். சிவில் சமூக குழுக்களின் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள், இளைஞர்கள் ஆகியோரையும் இந்த குழுவினர் சந்தித்து காஷ்மீர் நிலைமை குறித்து வாதித்தனர். சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளான வூஹான் நகரிலிருந்து இந்தியர்களை மீட்பதில் துரிதமாக செயல்பட்ட ஏர் இந்தியா குழுவினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதற்காக ஒருங்கிணைந்து செயல்பட்ட மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள், ஏர் இந்தியா நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை அவர் பாராட்டியுள்ளார். இந்த குழுவினர் செய்த பணிகளை பாராட்டும் விதமாக பிரதமர் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அந்த குழுவினரிடம் வழங்க உள்ளதாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2 முறை வூஹான் நகருக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் மொத்தம் 640 இந்தியர்களை மீட்டது. கொரோனா வைரஸ் தாக்குதலின் முக்கிய மையமாக திகழும் வூஹான் நகரில் பல்வேறு சிக்கல்களுக்கு இடையே இப்பணியை அவர்கள் சிறப்பாக மேற்கொண்டதாக பிரதமர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் கேரளாவில் ஆலப்புழா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் சந்தேகத்தின் பேரில் அனுமதிக்கப்பட்ட மாணவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். அவருக்கு மீண்டும் மீண்டும் நடத்தப்பட்ட ரத்த பரிசோதனையில் கொரோனா வைரஸ் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் கே கே சைலஜா தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் 2,397 பேர் கண்காணிக்கப்பட்டதாகவும் அதில் 2,375 பேர் வீட்டிலேயே தங்க வைக்கப்பட்டு அவர்களது உடல்நிலை கண்காணிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் 2020-2021 நிதியாண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை பேரவையில் தாக்கல் செய்கிறார். தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் சென்ற மாதம் 6 தொடங்கியது. இதில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றினார். தொடர்ந்து 9 வரை நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது. இன்று மாநில அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் கூடி சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் மீதான விவாதம் முடிந்த பிறகு துறை வாரியான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும். முக்கியமான மசோதாக்களும் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன. சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலில் உயிரிழந்தோர் மற்றும் அந்த வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டோர் குறித்த எண்ணிக்கையை கணக்கிடுவதில் சில சிக்கல்கள் இருந்ததால் அது குறித்த எண்ணிக்கை அதிகரித்ததாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. இந்த வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் மற்றும் புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருவதாக சீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஊகான் நகரில் நேற்று 242 பேர் உயிரிழந்தனர். 14,840 பேருக்கு இந்நோய் தாக்கியிருப்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு முதல் முறையாக ஜப்பானில் ஒருவர் உயிரிழந்தார். சீனாவுக்கு வெளியே இந்நோய் தாக்கி உயிரிழந்த 3 நபர் இவராவார். ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் மற்றும் ஹாங்காங்கில் தலா ஒருவர் உயிரிழந்தனர். சீனாவின் அண்டை நாடான வியட்நாமில் 10,000 பேருக்கு இந்த நோய் தாக்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்களில் 19 பேருக்கு இந்நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதற்கிடையே கொரோனா வைரஸ் காரணமாக சீனாவுக்கு இந்தியாவிலிருந்து கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி பாதிக்கப்படாது என்று கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் காரணமாக பார்சிலோனாவில் இம்மாதம் 24 முதல் 27 வரை நடைபெறவிருந்த உலக மொபைல் மாநாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகளின் மறைவிடத்தில் மாநில காவல்துறையினரும் ஆயுதப்படையினரும் நடத்திய திடீர் சோதனையில் ஏராளமான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக பூஞ்ச் பகுதி காவல்துறை உயரதிகாரி ஒருவர் கூறுகையில், இந்த சோதனை நடவடிக்கையின்போது ஒரு AK ரக துப்பாக்கி, சீனாவில் தயாரிக்கப்பட்ட கை துப்பாக்கி, தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறினார். காஷ்மீர் என்றாலே அதன் அழகும் ஆப்பிள் தோட்டங்களும் நம் கண்முன்னே வந்து போகும். அதுமட்டுமா, கொட்டி கிடக்கும் கொள்ளை அழகும் காஷ்மீரை எப்போதும் பார்க்க தூண்டும். ஆனால் காஷ்மீருக்குள் இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. அதுதான் அங்கு தரப்படும் சுவையான உணவு. நம்ம ஊர் நாட்டுக்கோழி குழம்பு போல காஷ்மீரில் அசைவ உணவுகள் சாப்பிடுபவரை சுண்டி இழுக்கும். என்ன அந்த உணவு? இதோ ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. ஐரோப்பாவின் அழகு ஒருங்கே அமைந்த பூமி எதுவென்றால் அது நமது காஷ்மீர்தான். இந்தியாவின் பிற மாநிலங்களில் வெயில் சுட்டெரிக்கும் போது காஷ்மீர் மட்டும் குளுகுளுவென்று இருக்கும். இந்த சீசனை அனுபவிப்பதற்காகவும் பனிமலைகளை பார்த்து ரசிப்பதற்காகவும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்து குவிகிறார்கள். காஷ்மீர் என்றாலே ருசியான உணவு கிடைக்குமா என்ற கேள்வி நம்மில் பலருக்கு எழும். ஆனால் அந்த கேள்விக்கே இடமில்லை என்று பதில் சொல்லும் அளவில் காஷ்மீரில் அரிசி சாதத்துடன் அருமையான இறைச்சி குழம்பு கிடைக்கும். அந்த அசைவ பதார்த்தத்திற்கு வஸ்வான் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆட்டு இறைச்சியின் இடுப்பெலும்பு துண்டுடன் நன்றாக நெய்யில் வறுத்து அதனுடன் காஷ்மீர் சிவப்பு மிளகாய்த்தூள் பொடியை கலந்து தக்காளி, இறைச்சி துண்டு, யோகர்ட், மசாலா, மிளகு உள்ளிட்ட பொருட்களை கலந்து பொன்னிறமாக வறுத்து அதனுடன் தேவையான பொருட்களை சேர்த்து குழம்பாக்கி மணக்க மணக்க தயாரிக்கப்படுகிறது வஸ்வான். இன்னும் சிலர் விரும்பி கேட்டால் இதில் வேறு வகை குழம்புகளும் கிடைக்கும். அவற்றில் இஞ்சி, மஞ்சள் என ருசிக்கேற்ப சமையற் பொருட்களை போட்டு கலவையாக தயாரிக்கிறார்கள். மொத்தத்தில் காஷ்மீரின் குளிருக்கு ஏற்ப உணவு சாப்பிட வரும் விருந்தாளிகளுக்கு
சுடச்சுட அரிசி சோறும் மணக்க மணக்க ஏச்சி குழம்பும் வைத்து தருவார்கள். வாயார உண்டால் வயிறு நிறைவது மட்டுமல்ல மனமும் நிறையும். அப்புறம் என்ன, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப கண்ணயர தூங்கி பின் காஷ்மீரின் அழகை சுற்றி பார்க்க புது தெம்புடன் செல்லலாம். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். நடுநிலை தவறாத உங்கள் நேரத்தை வீணடிக்காத பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கைகளை காலை 8 மணி, 12 மணி, பிற்பகல் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 8 மணி மற்றும் 10 மணிக்கு யூடியூப் நேரலையிலும் நீங்கள் பார்க்கலாம். உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி, கணினி, தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் புதிதாக அருங்காட்சியகங்கள் உருவாக்க முடிவு செய்துள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் துவக்க விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேனி மற்றும் திருவண்ணாமலையில் அருங்காட்சியகங்கள் அமைக்கும் பணி துவங்கிவிட்டதாக குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் சிதிலமடைந்து காட்சியளிக்கும் பழம்பெரும் 12 கோட்டைகளை சீர் செய்யும் பணியும் நடந்து வருவதாக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கூறினார். தமிழக அரசியலில் பொருளாதார பணபலம் மிகவும் குறைவாக உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படும் சூழலில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசால் சிறந்த பட்ஜெட்டை அளிக்க வாய்ப்பு குறைவு என்று குறிப்பிட்டார். காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இது தேர்தலுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு என்று கே எஸ் அழகிரி தெரிவித்தார். கழிவுநீர் தொட்டியில் இறங்கி சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி இறந்து போனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துப்புரவு பணியாளர்களின் மறுவாழ்வு தேசிய கமிஷன் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இந்த அமைப்பின் தேசிய ஆணையாளர் ஜெகதீஷ் அர்மேனி இந்த தகவலை வெளியிட்டார். அரசின் உரிய அனுமதி இல்லாமலும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமலும் துப்புரவு பணியில் ஈடுபடும் தனியார் நிறுவனங்கள் மீது காவல் நிலையங்களில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்களிடம் உள்ள ஆர்வத்தை கண்டறிந்து வாழ்வில் உயர தேவையான வழிகாட்டுதல்களை வழங்குமாறு ஆசிரியர்களை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் மலர்விழி கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் நடைபெற்ற தொழில்நெறி வழிகாட்டல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மாணவர்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் உள்ளதோ அந்தந்த துறைகளில் பயிற்சி கொடுப்பது நல்லது என்றார். தேவையில்லாமல் மொபைல் போன்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மாணவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மனநல காப்பகத்தில் லயோலா கல்லூரியின் கலைக்குழு ஏற்பாடு செய்திருந்த நாட்டுப்புற ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் மனநோயாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் திறமைகளை நிரூபித்தனர். மனதுக்கு இனிய பாடல்களை பாடி நடனமாடி மனநோயாளிகள் அசத்தினர். இதுபோன நிகழ்ச்சிகள் மூலம் மன அழுத்தத்தில் உள்ள நோயாளிகள் குணமடைய வாய்ப்புள்ளதாக சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தின் இயக்குநர் பூரண சந்திரிகா தெரிவித்தார். மத்திய அரசின் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ராஜீவ் பன்சால் ஏர் இண்டியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது நியமனத்திற்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்திருந்தது. ஏர் இண்டியா நிறுவனத்தை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ள சூழலில் ராஜீவ் பன்சால் நியமனம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடிப்படை கட்டமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள பல்வேறு நிறுவனங்களுக்கு சொந்தமான 40 இடங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 2,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக வருமான வரித்துறை விளக்கமளித்துள்ளது. ஹைதராபாத், விஜயவாடா, கடப்பா, விசாகப்பட்டினம்,
தில்லி மற்றும் புனே ஆகிய நகரங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் போது 25க்கும் மேற்பட்ட வங்கி லாக்கர்களிலிருந்து 85 லட்சம் ரூபாய் ரொக்கம், 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் வருமான வரித்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஆர் கே பச்சோரி புதுதில்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மாரடைப்பு காரணமாக நேற்று காலமானார். அவருக்கு வயது 79. டெரி அமைப்பின் முன்னாள் நிறுவன இயக்குநராக பணியாற்றிய ஆர் கே பச்சோரி சுற்றுச்சூழல் தொடர்பாக பல்வேறு ஆக்கப்பூர்வ பணிகளை செய்திருந்தார். அடுத்து வருவது உலக செய்திகள். இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தலைமையிலான அமைச்சரவையில் இந்திய வம்சாவளி எம்பிக்கள் 3 பேருக்கு கேபினெட் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. 39 வயதான ரிஷி சுனக் அந்நாட்டின் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இன்போசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் ராமாராவ் நாராயணமூர்த்தியின் மருமகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர 51 வயது அலோக் சர்மா இங்கிலாந்தின் புதிய பொருளாதார செயலாளராக பணியாற்றுவார். ஈராக்கில் கிர்குக் என்ற இடத்தில் அமெரிக்க படைகளின் முகாம் அமைந்துள்ள பகுதியில் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் குறித்த விவரங்கள் தெரியவில்லை. இந்திய நேரப்படி நேற்று இரவு 8:30 மணிக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் உடனே அந்த தளத்திலிருந்து அமெரிக்க போர் விமானங்கள் பறந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் கேப்டன் மன்பிரீத் சிங் 2019 ஆண்டுக்கான சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனை சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் அறிவித்துள்ளது. நெதர்லாந்து நாட்டின் மகளிர் ஹாக்கி அணியின் கேப்டன் இவாடி கோச் சிறந்த வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சேலத்தில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை ஆட்சியர் ராமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், வாலிபால், பாக்ஸிங், இறகு பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் 1200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இனி வருவது வானிலை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை பொதுவாக ஒரு சில இடங்களில் மட்டும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 21 டிகிரியாக பதிவாகும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பை காணலாம்.
தொடர்வது நாளிதழ்களில் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வேளாண் பருவத்தில் நாட்டில் உணவு தானியங்களின் உற்பத்தி 28.52 டன்னாக அதிகரித்து புதிய சாதனை அளவை எட்டியது. தினத்தந்தி. பெண் பயணிகள் குழந்தைகள் வசதிக்காக மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் இ டாய்லெட். தினமணி. காதலர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பூங்கொத்துகள் விற்பனை அதிகரிக்கும் என்பதால் அதை தயார் செய்யும் பணியில் ஒரு கடை ஊழியர். படத்துடன் செய்தி. தினமலர். போரூர் ஏரியில் குப்பை கழிவுகளை கொட்டோர் கண்டறிந்து அபராதம் விதிக்க வேண்டும். பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. தினகரன். சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தீக்கதர். தனுஷ்கோடியில் 7 கோடி ரூபாய் செலவில் புதிய கலங்கரை விளக்கம் அமைக்கும் பணியில் வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அவர்களுக்கு விளக்கம் அளிக்க மத்திய அரசு தயார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நான்கு நாள் பயணமாக போர்ச்சுகல் அதிபர் மார்சிலோ ரெபெலோ டி சோசா புதுதில்லி வந்தடைந்தார். இன்று குடியரசுத் தலைவர் பிரதமருடன் சந்திப்பு. தமிழக அரசின் 2020-21 நிதியாண்டிற்கான பட்ஜெட் சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்கிறார். சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் 2019 ஆண்டிற்கான சிறந்த வீரராக இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் மன்பிரீத் சிங் தேர்வு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.